வணக்கம். எனது மகள் ஜான்சி 574 மதிப்பெண்கள் பெற்று இந்த டெல்டா மாவட்டத்திலேயே இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது. அது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னையா பிரபு. ஃபர்ஸ்ட் வந்து 10th வரைக்கும் மெட்ரிக்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 10th லவன்த் 12th வந்து சிபிஎஸ்சி ஷிஃப்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிக் போவாங்க நிறைய பேர், அவன் மெட்ரிக்லேருந்து சிபிஎஸ்சி வரமே எப்படி கோப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அந்த டவுட் இருந்தால் கூட 10th வரைக்கும் மெட்ரிக்ல படிச்சுட்டு திருப்பி 11th வந்தப்ப 11th ஸ்டார்டிங்கில் மட்டும் ட்ரபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா 10th வந்து 457 எடுத்தேன். அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 461 எடுத்து ஸ்கூல் செகண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னன்னா 10th எடுத்ததோட கடைசியில் 12th அதிகமாக எடுத்திருக்கும். இப்போ என்னன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் படிக்காம அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த பள்ளியில் 4th வகுப்பு 12th வகுப்பு வரை பயின்று வருகிறேன். 12th வகுப்பில் 451 மார்க். இந்த பள்ளியில் படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸிலும் நம்பர் 1. நான் கபடியில் 3 முறை ஸ்டேட்டும் 1 முறை நேஷனலும் விளாண்டேன். என்னுடைய மகள் ஜோஸ்னா ஞான தர்ஷினி இந்த 2 ஆண்டுகள் இந்த பள்ளியில என்னுடைய மகள் கல்வி கற்றால் 11th வகுப்பிலும் சரி 12th வகுப்பிலும் சரி சிறந்த முறையில இந்த நிறுவனத்தில் கல்வியை போதித்து வந்தார்கள். என் பேர் ஆர் சஞ்சீவி. நான் பாத்தீங்கன்னா வித்தியாபாசத்துல 6th 12th வரையும் படிக்கிறேன். பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் பேட்டி சந்தோஷ் கிருஷ்ணன், அவனும் பாத்தீங்கன்னா 7th 12th வரைக்கும் தான் படிக்கிறான். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஹாஸ்டல்ல தான் ஃபுல்லா இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா சாதாரணமா சாப்பாடா சூப்பராக இருக்கும். நீங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு இருக்கும். வார்டன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைப், அதெல்லாம் நீங்க தாராளமாக ஹாஸ்டல் படிக்கலாம். இந்த வித்யா விகாஸ் ஸ்கூல்ல சுசில் நிதிங்கிற மாணவன 4th ஸ்டாண்டர்ட்ல கூட சேர்த்தோம். சேர்த்ததுல இருந்து நல்ல கோச்சிங், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டெஸ்ட் மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி சரியா இல்லைன்னா கூட எங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி நேரா வந்து நாங்களே பார்த்து நல்லா படிக்க வச்சுட்டாங்க ஒவ்வொரு வருஷமும். ஹலோ எவ்ரிவன், நான் இந்த வித்யா விகாஸ்ல வந்து 8th சேர்ந்தேன். 8th to 12th வரைக்கும் படித்தேன். 10th வந்து நான் 430 ஸ்கோர் பண்ணேன். நல்ல ஸ்கோர் தான் அது. எனக்கு பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன் 11th 12th. இந்த வித்யா விகாஸ் ஹாஸ்டலை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாட்டர்டே ஆனால் ஆமாம் படம் போட்டு விடுவாங்க. நீங்கள் நிறையா ஃபுட்மே ஆனால் அட்டன் பண்ணலாம். இதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஹார்ஸ் ரைடிங், ஸ்கேட்டிங், வாலிபால், ஃபுட்பால் அவ்வளோ இருக்கலாம். நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு மட்டும் வராமல் ஸ்போர்ட்ஸ் நல்லா வரணும்னா இந்த ஸ்கூலில் தேர்ந்தெடுக்கலாம். நான் வந்து கேரமில் வந்து டிஸ்ட்ரிக் வரைக்கும் போனேன். டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட்டால் எனக்கு வந்து இப்போ சாஸ்திரா காலேஜில் சேர்றப்ப எனக்கு வந்து ஃபீஸ் கம்மி பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல், திஸ் டீச்சர்ஸ் அண்ட் மை பிரின்சிபல். தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ், தே ஆர் வெரி கைண்ட் அண்ட் தே ஹவ் டன் வாட் அண்ட் ஆல் தே குட் ஹவ் டன் ஃபார் மீ. அண்ட் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஃபார் மேக்கிங் மீ ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஹை, ஐ நேம் முகமது இப்ராஹிம் ஃப்ரம் வித்யா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ. Our faculties are the best faculties. Hi, I am Mohammad Rauf. I am studying class 12 from Vidyaa Vikas International School. I have scored above 350 marks because of our teachers. They helped a lot. And the teachers go Vidyaa Vikas Institution, principal sir, ellathukkume vandu thanks solliyen. Hi friends, I am Divak. I am 11th 12th Vidyaa Vikas school la padichen, hostel la padichen. எனக்கு வந்து இங்கே வந்து சரௌண்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன். ரெண்டாவது ரீசன் வந்து எனக்கு வந்து இங்கே டீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அது ஒரு மெயின் ரீசன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து எனக்கு கொஞ்சம் நிறையா பேட் ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. என்ன நம்ம வந்து ரொம்ப லாங்கில் வந்து சேர்ந்துட்டோமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் அந்த பேட் தாட்லாம் மாதிரி கொஞ்சம் நல்ல குட் தாட்டாக எனக்கு வந்து வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது அடுத்து வந்து ஹாஸ்டலில் வந்து கொஞ்சம் வார்டன் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வார்டன்ஸ்க்கு நேம் யாருக்குமே தெரியாது. அடுத்து போக போக தான் எல்லா வார்டன்ஸ்க்கும் கொஞ்சம் நேம் தெரிஞ்சிச்சு. நேம் தெரிஞ்சதுக்கப்புறந்தே வார்டன்ஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல அப்ரோச் கிடச்சிச்சு. அது வரைக்கும் வார்டன்ஸ் வந்தால் நான் ஒரு மூலையில் போவேன், அவங்க வருவாங்க. வித்யா விகாஸ் மெட்ரிக் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நான் நன்றி பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய விடாமுயற்சியும் ஒத்துழைப்பும் அந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்த வழிகாட்டுதலும் தான் என்னுடைய மாணவி இந்த
இரண்டாவது இடத்தை பெறுவதற்கு வாய்ப்பை பெற்று தந்தது. அதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் இந்த பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் 11th ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு பயந்தேன். ஆனா இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் கோப் அப் பண்றதுல இருந்து டவுட் எதுனாலும் உடனே உடனே சொல்லி தந்தாங்க. பிரின்சிபல் மேம் வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உடனே வந்து அதுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு எதுனாலும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நிறைய டைரக்டர் சார்ஸ்லாம் வந்து நிறைய மீட்டிங்ஸ்லாம் வச்சு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெல்ப்னால்தான் என்னால் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.